சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அகதீஸ்வரர் கோவில் குளம் ஒரு மாதத்தில் சீரமைக்கப்படும் என விடியா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அறிவித்த நிலையில் இரண்டு மாதங்களாகியும் கோவில் குளம் சீரமைக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வளசரவாக்கம் அகதீஸ்வரர் கோவிலுக்காக 1.5 ஏக்கர் பரப்பளவில் 87 லட்சம் ரூபாய் செலவில் குளம் அமைக்கப்படும் என விடியா திமுக அமைச்சர் சேகர்பாபு அறிவித்திருந்தார். தற்போது பல மாதங்களாகியும் இதுவரை கோவில் குளம் சீரமைக்கப்படாமல் பணிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கோவில் குளத்திற்கு நீர்வரத்தை அதிகரிக்க மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது. தற்போது இந்த கால்வாயில் கழிவுநீர் கலந்த மண் கொட்டி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவில் குளம் சீரமைக்கப்படும் என கூறிவிட்டு சென்ற அமைச்சர் சேகர்பாபு குளத்தின் சீரமைப்பு பணிகள் குறித்து ஒருமுறை கூட வந்து பார்க்கவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு கோவில் குளத்தை சீரமைக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.